శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగరామాణుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామాణుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిఖమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగవదే బాహ్యారాజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వకులభూషణ మహాగురవే నమః సీతరంగమానందిని హేమార్జి నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయాము నమధ్యమాం మద్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోకదస్తదితరాని తృణాయ మేనే యస్మద్గురోర్భవదోచ్యుతైక సింతోః రామానుజస్య చరణౌ చరణం ప్రపద్యే శ్రీరుందదోప్పులు తిరువేంకటముడయాన్ పారుండచ్చన్న పడమడియుల్ ఓర్వండుదానే అమయాదో తారణియల్ వాళ్వార్కు వానేరప్போமடவும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காதினியன் அன்வரையின் இட்டப்பொருள் எம்பெமின் பொருளை சிட்டரு தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவாறு தங்கள் திருப்பாதாம்புயமடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனாறு பாதாரமிந்த மலரு பத்தியுடனின் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா ஜனமஹா. இப்ப கீதார்த்த சங்கிரகத்திலே 9 பாசுரங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். அது கீதையில 8 அத்தியாயத்தை சுட்டி காட்டுற பாசுரங்கள். 8வது அத்தியாயத்திலே பெருமான் சொன்னது என்ன அப்படின்னு சுவாமி என்ன காட்டாருனாக்கா, ஆராத செல்வமும் அருயுறு காணும் அரும்பயனும் பேராது தன்கடல் கீழ் அமரும் பெருவாட்சிகளும் சோராது கந்தவர் தூமதி கொள்வதுவும் செய்வனவும் தேரா விசயனுக்கு திருநாரணன் செப்பினனேன்னு காட்டி பகவானை பக்தி பண்றவா 3 வகையா இருக்கா. அவாவாளுடைய ஆசைகளுக்கும் ஆசைப்பட்ட பலங்களுக்கும் 3 வகையானவையா இருக்கு. அந்த ஆசைகளை அடைவதற்கு அவரவர்கள் மேற்கொண்ட வழியானது வழிமுறைகளும் 3 இருக்கு. இவைகளில் முக்கியமானது ஐஸ்வர்யம் கைவல்யம் என்ற பலங்களை வேண்டும் 2 வகைப்பட்டவா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு, அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள் என்னன்னு, அந்த பலங்களுடைய வித்தியாசங்களையும் பெருமாள் கீழ் அத்தியாயத்தை 8வது அத்தியாயத்தை சொல்லி முடிச்சார். இப்போது பெருமாளையே வேண்டி அவனுக்காகவே இயங்கும் அந்த ஞானியின் விசேஷத்தையும் தன்னுடைய மகிமையையும் அந்த பக்தியின் விரிவுகளையும் பற்றி பெருமாளுக்கு 9வது அத்தியாயத்துல சாதிக்க போற. இப்ப பாசுரத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணலாம். தன்மேன்மையும் தன் பிறப்பில் தளரா தனி நிலையும் பன்மேனினால் பிரியாவன்பராசைகளும் அவருவால் புரியாததன் பத்திமையும் நன்மேனி நாரணன் தான் நரனுக்கு நவீந்திரனே அப்படின்ற தன் மேன்மை பெருமானுடைய மேன்மை என்ன, இந்த கிருஷ்ணாவராதனுடைய மேன்மை என்னன்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி பெருமாள் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்பா, முதல்ல எல்லாம் சொல்லிட்டோம், இன்னும் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயமானது நிறைய இருக்கு. எம்பெருமானிடத்துல பக்தி உண்டாகும் போது ஒரு பிரீத்தியோடு நினைத்தல், பகவானுக்கு உண்டான அந்த கைங்கரியம் சொல்லப்பட்ட வேலைகள் இருக்கு அதை செய்தல், அவனுடைய திருநாமங்களை உச்சரித்தல், ஸ்தோத்திரம் பண்ணுதல், நமஸ்கரித்தல், இப்படி எல்லாம் அவன் சிவிக்கும் போது ஏற்படுறது. இத்தனை விஷயமும் பெருமாளை
பெருமாளிடத்திலே ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெருமாள் தன்னை பத்தி முதல்ல தான் யாருன்னு காட்டுற, தன் மகிமை என்ன, ஏன் நீ என்ன சேவிக்கணும், ஏழு இந்த ஜீவாத்மா பரமாத்மாக கைக்கரங்கள் பண்ண வேண்டும், அதை தெரிஞ்சாதானே பண்ண, ஏன் சுவாமி நான் பண்ணணும், ஏன் நான் கோயிலுக்கு போகணும், ஏன் பெருமாளை தோல்ல சுமக்கணும், ஏன் வேதம் திவ்யப்பிரபந்தம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறவாளுக்கு பெருமாள் யாருன்னு தெரிஞ்சா அந்த கேள்வி அவள் கேட்க மாட்டா இல்லையா. அதனால பெருமாள் தான் யார் என்று முதல்ல காட்டுறார். அதாவது முன்னாடி பெருமாள் அருள் செய்ததை விட இங்க இன்னும் விஷயமா சொல்றார் என்னன்னா, இது அதாவது முதல்ல பெருமாள் கர்மயோகத்தை சொன்னார், அதுவே ரொம்ப ரகசியமானது. அதன் பிறகு ஆத்ம தரிசனமான ஞான யோகத்தை பற்றி பெருமாள் அருளி செய்தார். இப்ப முன்னாடி சொன்னதை விட இப்ப இன்னும் ரகசியமா சொல்லணும் பெருமாள். அந்த பெருமாள் என்ன சொல்ல போறேன்னா, அந்த ரெண்டு இருக்கு விஷயமா இருக்கே, கர்மயோகம் ஞான யோகம், அதை காட்டிலும் மிகவும் ரகசியமானது இந்த பெருமாள். அந்த ரகசியத்தை பிறர்க்கு சொல்லாமல் காப்பாற்ற வேண்டியதுதான் அது விஷயம், அது அர்த்தம். பொதுவா அந்த அத்தியாத்ம விஷயம் அப்படின்னு சொன்னாலே யாருக்கும் ரொம்ப ருசிக்கிறது இல்ல, இத போய் யாரு கேட்டுருப்பா அப்படின்னு போறா, ஏதாவது கேளிக்கை வேடிக்கை வினோதம் வம்பு பேசுறதுன்னா எல்லா ஆசிரியர்களும் முதல்ல முதல் பேசுற வந்து உட்காருக்கா. அதனால இந்த ஆத்ம விஷயம் தெய்வீக விஷயம் நாமளே சொல்லக்கூடாது, சொன்னா யாரும் கேட்கறவா இருக்கா. அதனால பெருமாள் பார்த்தார், இத்த மத்தவா சொன்னா நீ கேட்க மாட்ட, அதனால ரகசியத்தை நானே சொல்றேன்பா, தகுந்த பாத்திரமா அவளுக்கு தான் ஆச்சார உபதேசம் பண்ணுவா, அப்படிப்பட்ட தகுந்த பாத்திரமா நான் உன்னை பாக்குறேன், அர்ஜுனா இந்த மாதிரி விஷயத்த கேட்கறதுக்கு தகுந்த பாத்திரமாக அகப்பட்டால் பகவான் அவனுக்கு அகப்பட்டதாலே சொல்ற. அர்ஜுனன் வந்து சர்பாத்திரமாயிருக்கான், பெருமாள் சொல்றதை கேட்கிறான்னு பெருமாள் என்ன பண்ண, இவனை வியாஜியமா வச்சு நமக்கு பெருமாளுடைய பெருமையை அவர் வாயாலே நமக்கு பெருமாள் சொல்ற. இப்போ ரகசியமா ஆரம்பிச்சு சாய்க்கிற இந்த பகவானுடைய வைபவங்களையும் பெருமைகளையும் நம்மளால சொல்லி மாடுமான்னு, சொல்லினால் தொடர்த்தினி சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி, சொல்லினால் படைக்க அப்படின்னு சொல்லிட்டு திருமை செப்பிரான் சாகிற திருச்சந்த விருத்தத்துல, இவனை சொல்லி மாடாது சுவாமி அப்படின்னார். பீஷ்மர் சாதிச்சது ஆயிரம் நாமான்னு சொல்றோம், சகசர நாமான்னு சொல்றோம், அது எத்தனையோ கோடி கோடியா இருக்கு. அவர் அம்பு படுக்கல சொன்னது ஆயிரம் ஆயிரத்தி எட்டு நாமா, அவ்வளவுதான். அவர் சக்திக்கு அஞ்சு சொல்லிட்டு போயிட்டு இன்னும் எவ்வளவு பெருமாளை பத்தி சொல்லிட்டே போலாம், எவ்வளவு திருநாமங்கள் இருக்கு. அதனாலே இந்த ஆயிரம் நாமா மட்டும்தான் இல்ல, இன்னும் எவ்வளவு இருக்கு அவன் பெருமைகள் இருக்கு. அதாவது வெம்பெருமானை பற்றி பெருமையை வெம்பெருமானே சொன்னாதான் உண்டு, நம்மளால மனுஷாலால அளவீட்டு சொல்ல முடியாது, வேதமே பெருமாளை பற்றி சொல்ல முடியல அப்படின்ட்டு திரும்பி வந்துடுத்து உபனிஷத்து. அதனாலே பெருமாளே கிருஷ்ணனா வந்து அவதாரம் பண்ணி தன்னை பத்தி தானே சொல்றான், என் திருவடி எப்படின்னு சொல்றதுக்கு பெருமாள் இவ்வளவு பீடிகை போட்டு சாதிக்கிறார். அது அர்ஜுனனுக்கு பெருமாள் சொல்ல போற, அவர் சொல்வதை கேட்டுட்டு அவருக்கு இவ்வளவு பெருமை உண்டா அப்படின்னு சந்தோஷப்படாமலும் ஏதோ சொல்றாருன்னு அலட்சியம் இல்லாமலும் அவர் சொல்றதை கேட்கணும், நம்பிக்கை வரணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் பெருமாள் தன் திருவுள்ளம் சந்தோஷம் அடைவான். அவனை விட பெரிய வஸ்து லோகத்துல எதுவும் இல்லை, அவனுக்கு சமமான வஸ்துவும் எதுவும் இல்லை அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதை நன்னா மனசுல வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்ற. பெருமாள்கிட்ட போய் அர்ஜுன் கேட்கிறான்னா அவன் பண்ண பாபங்கள்லாம் குறைஞ்சிருக்கு, அதனால பெருமாளை அவனுக்கு அவன் கிட்ட பெருமாள் கிட்ட வரத்து கொண்டா தடங்கள் எல்லா பாவங்களையும் பெருமாள் அவனை தள்ளிட்டு தான் அவனை அவன் சிஷ்யனா வச்சுட்டு இருக்க. அதனாலதான் அவனுக்கு அந்த பெருமாளிடத்த நேரடியாக அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய பாக்கியமானது அவனுடைய ஒரு கர்மா வாயிடுத்து அவனுக்கு. அது அவன் பண்ண பெரிய அவன் பூரர்கள் பண்ண புண்ணியமானது அர்ஜுனனுக்கு கிடைச்சது இங்க. அதனாலே பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறார், பக்தியோகம்னா என்ன, தான் யாரு அப்படின்னு சொன்னு, ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதமுத்தமம் அப்படின்னு, பிரத்யட்சாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்வயம் அப்படின்னு ஸ்லோகம் இது. இதுல என்னன்னா இந்த பக்தியோகமானது
வித்துகளுக்குள்ளே ராஜா அப்படின்னு, ராஜவித்யா ராஜகுக்கியம், அதாவது ரொம்ப மேன்மையானது, ரொம்ப சிறந்ததுப்பா. மறைக்க வேண்டியவற்றிலே மிகவும் சிறந்தது, பரிசுத்தி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றார். பிரத்யக்ஷமாக அந்த விஷயத்தை எடுத்து காட்டக்கூடியது, தர்மத்தை விட்டு என்றுமே விலகாதது. இன்னும் சொல்லணும்னா ஒரு மேலான தன்மையை உண்டு பண்ணக்கூடியது, செய்வதற்கு மிகவும் சுகமானது, அழிவில்லாதது, விநாசம் இல்லாதது அப்படின்னு. ராஜாக்கள்லாம் ரொம்ப விசாலமான கம்பீரமான மனச உடையவா, ஏன்னா அப்படி ஒரு பெரிய மனசு இருந்தானா ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியும். எதை மறைக்கணுமோ அதை மறைச்சு, எதை வெளியில வெளியில சொல்லணுமோ அதை சொல்லி, அதான் மறைக்கப்பட்ட விஷயங்களில் மிகவும் உயர்ந்தது ராஜகுக்கியம்னு சொல்ற. எல்லா ரகசியத்தையும் வெளில சொல்லிட்டா ராஜ்யம் கவுந்துரும். அதனால ராஜாக்களுடைய அந்த ரகசியம் என்று இந்த விஷயத்தையே பொருள் கொள்ளலாம். நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கிறானா ரொம்ப ஆழமான மனசு, சட்டுன்னு அவன் மனசு ஒண்ணும் வெளில வந்துடாது. எவ்வளோ எவ்வளோ ராஜாங்க விஷயங்கள்லாம் வெளியிட முடியாம, வெளியிட கூடதா கூடாததான விஷயங்கள் இருக்கு, அதை ரட்சித்து காப்பாத்து, அப்பதான் நிர்வாகம் பண்ண முடியும்னு சொல்றீங்க. அந்த நிர்வாகத்திறன் உள்ளவன்தான் ராஜாவா பரிபாலிக்க முடியும். அது உயர்ந்த தன்மையானது இந்த ராஜாக்கள்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு முதல்ல காட்டுற. இந்த ராஜகுக்கம் ராஜவித்யானா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஒண்ணும். அதனால ரகசியங்களை முதல்ல காப்பாற்றணும், அது இல்லைன்னா முடியாது. அதனால முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் பெருமாளுங்க. அந்த மாதிரி இந்த தியானம் இருக்க, இதுவும் வந்து உள்ளணி ஆனந்திக்கணும் எல்லாத்தையும். மோட்ச பலன் கொடுக்கக்கூடியது இல்லையா, அதனால உள்ளணி ஆனந்திக்க வேண்டும். இந்த தியானமும் மோட்சமாகிற பலனை கொடுக்கும், அழிவில்லாத பலன். அழிந்து போகக்கூடியது இதுவல்ல. இந்த தியானம் செய்வனுக்கு பெருமாள் என்ன பண்றார், மோட்சம் கொடுத்தும் அதை விட முக்கியமானது சூப்பரா ஒன்று சொன்ன பெருமாளுங்க. இவ்வளவு பிரீதியோட இவன் தானம் செய்யறானே இந்த ஜீவாத்மா, இவனுக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று பெருமாள் திருவுள்ள பத்துவானோம். எனக்கு தோன்றவர் அர்ஜுனா எவன் என்னை குறித்து ஒரு தியானம் பண்ணி பண்றானோ அவன் செய்யும் தியானத்துக்கு பெருமாள் மெச்சரர். அதற்குண்டான தன்னுடைய அனுகிரகமாக பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டார். ஆனா அப்படி கொடுத்தும் இவனுக்கு நாம் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு பெருமாள் திருவுள்ள பத்தார். எப்படி வந்து கண்ணா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹிருதய கமல வாசான்னு சொல்லி அன்னைக்கு பாஞ்சாலி வந்து துரியோதன சபையிலே தன் மானத்தை மறைக்கிறதுக்கு பெருமாளை சரணாகதி பண்ணா, பெருமாள் வந்து அவருடைய புடவைய சிறந்து பெருமாள் அவரை மானத்தை காப்பாது. எங்கேயோ இருந்தான் அவன் அக்கடத்த கடனா சாமர்த்தியத்தாலே அன்று துரியோதன சபையிலே அந்த பாஞ்சாலிக்கு வந்து ஒரு அகௌரவம் ஏற்படாமல் பெருமாள் காப்பாத்தினான். ஆனால் இவ்வளவு பண்ணியும் பெருமாள் தன் அவதாரத்தை முடிச்சுக்கும் போது, கிருஷ்ணாவதாரம் முடியும் போது, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தேன், இந்த திரௌபதிக்கு நான் ஒண்ணுமே பண்ணாம போறேனேன்னு பெருமாள் ரொம்ப திருவுள்ள கலங்கிட்டார். கிருஷ்ணாவதாரத்துல காப்பாத்தினதே இருந்து கூட இருந்த பாரத யுத்தம் பண்ணி அர்ஜுனனை காப்பாத்தி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த பெருமாள் தான் இருப்பினும் பெருமாள் அந்த உண்மையான பக்தி செலுத்திய அந்த திரௌபதிக்கு தான் ஒண்ணுமே பண்ணலையேன்னு பெருமாள் திருவுள்ள. அப்படின்னா பெருமாள் எவ்வளோ இறங்கி வரான்னு பாருங்க, அவன் காருண்யமானது, அவன் தயையானது, எங்க ஒரு 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 நதி போல ஓடுறது. இன்னும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ நதி போல ஓடுறது. எத்தனை பேர் வந்து பயிர் பச்சை செழிக்கணும், எத்தனையோ குடும்பங்கள் தீர்த்த தாகத்தை தீர்த்துக்கணும், எத்தனையோ பேர் தீர்த்தாமடணும், எத்தனையோ பேர் வஸ்திரம் துவைக்கணும்னு நதி வந்து ஓடுறது இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் வந்து நீரா ஓடி வரான் நம்மளை நோக்கி. தண்ணீரா இருப்பதுன்னு தான் சொல்றாத. அப்படி வந்து வரகட பெருமாளை நம்ம புடிச்சுக்கிறோம் நம்ம இல்லையா, அதுதான் பெருமாள் இருப்பா. அப்படிப்பட்ட அந்த ஜீவனிடத்தில் அகப்பட்ட பெருமாள் தான் நிறைய அனுகிரகம் பண்ணியும் இவாளுக்கு நான் ஒன்னும் பண்ணலையே என்று எனக்கு தோன்றதா அர்ஜுனான்னு சாய்க்கிறேன். அப்படின்னா பெருமாளுடைய அந்த மேன்மை, அந்த பக்தியினுடைய மேன்மை என்ன நம்ம பார்க்கணும் இல்லையா. இதெல்லாம் அவன் சங்கல்பத்தால் நடக்கிறது எல்லாமே இல்லையா. அது மாதிரி இன்னும் சொல்ற, பா எல்லா லோகமும் ரொம்ப பிரகாசம் இல்லாம இருக்கும், சொல் லோகம் பிரகாசிக்கும், எல்லாம் என்னால விவகரிக்கப்பட்டது, எல்லா பசு பக்ஷிகளிடத்தையும் பிராணிகளிடத்தையும் நான் தான் என்னிட்டேன்னு தான் போறது எல்லாம். அந்த அதாவது பெருமாள் வந்து
அந்த பிராணிக்குள்ள இல்ல, அந்த பிராணிகள் தான் பெருமாள்கிட்ட இருக்கு. எல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு. என்னுடைய அதாவது என்னுடைய பகவானான எனக்கே அசாதாரணமான சுவாவத்தை பாருனர். என்னுடைய சுவாவம் என்னன்னா, நான் நியமிக்கும் இறைவனாய் இருக்கேன், தாங்கக்கூடிய அந்த ஆதாரமாய் நான்தான் இருக்கேன். எல்லா பிராணிகளும் தரிப்பவன் நான், தாங்குபவன் நான். அந்த பிராணிக்குள்ளே நான் இல்லப்பா. என்னுடைய சங்கல்பம் தான் எல்லா பிராணியையும் தாங்கிறது, நியமிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து கார்த்தால வேலை என்ன பண்றோம், பகல் வேலையெல்லாம் எங்கும் நடக்கிறோம், போறோம் வரோம், சாப்பிடுறோம், எல்லா காரியத்தையும் பண்றோம். இந்த சயனம் பண்ணும் போது உடம்பு வந்து பூமியில பட்டுறது இல்லையா, நம்ம தூங்கும் போது. அப்ப யாரு உங்க காபந்து பண்றா சுவாமி, யார் காபந்து பண்றா உம்ம? தூக்கத்துல கூட தன்னிச்சையா நீ பண்ண கொசு கடிக்கும் போது தூக்கத்திலே கை வந்து கொசு கடிக்கிற இடத்தை நோக்கி ஓடுறது. இந்த கைய வந்து திருப்பி ஏறங்க இழுத்து போகாம காப்பாத்துறது யாருன்னா, அந்த பெருமாள் தான் தாங்குறான் எல்லாரையும். அதான் சாய்க்கிறேங்க. அதாவது இவாள் யாரு காப்பாத்துறா அப்படின்னா, இந்த பிராணிகளை வந்து அவனுக்குள்ள நான் இல்ல, நான் எல்லாம் தரிக்கிறேன்னு சொல்ற பெருமாள். என் நியமனத்தாலேயும் என்னுடைய சங்கல்பத்தினாலேயும் பக்கத்துல இருந்து ஒரு பிராண பெருமாள் கைப்பிடிச்சு கொடுக்க, அவன் நினைவாலே எல்லாரையும் தாங்குறான்பா. அவன் ஒரு சங்கல்பத்தாலே பண்ண முடியும் அவனாலே இல்லையா. அப்படி பெருமாள் வந்து எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்பா, என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற. இப்போ சேதுபந்தனம் பண்ணா, சேதுபந்தனம் பண்ணும் போது என்னாச்சு, எல்லா மந்திகளும் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி சேதுபந்தனம் பண்ணிட்டும் சமுத்திர கடல் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, நாளை காத்தா பிரவேசம் பண்ணணும், லங்கைக்குள்ள போகணும்ட்டு. அப்போ எல்லாம் ரெஸ்ட் எல்லாம் அயர்ந்து கண்ணயர்ந்து கடற்கரையில தூங்குறது. இப்போ இந்த ராவண சமூகத்திலேருந்து வந்து யாராவது இந்த குரங்கெல்லாம் அங்கேருந்து வந்து மாயாவிதான எல்லாம் அங்க இருக்கிறவாளெல்லாம் வந்து இந்த குரங்க பந்தன சேது பந்தனம் பண்ணியாச்சு கட்டியாச்சு, இங்க வந்து யாராவது கொண்டுட போறானே அப்படின்ற பயம் அந்த குரங்குகளுக்கு இல்ல. ஏன்னு கேட்டா, அப்படி இந்த குரங்கடெல்லாம் இந்த கைங்கரியம் பண்ணிட்டு தூங்கும் போது வில்லும் கையுமாக இளைய பெருமாளும் பெருமாளும் கடற்கரையில குழுக்க நடுக்க நடந்துட்டாலாம். ஏன்னா இந்த ஜீவாத்மாவை காப்பாத்தணுமே, பெருமாள் ரட்சிக்கணுமே, ராம கைங்கரத்தில் ஈடுபட்டு இருக்க எல்லா மந்திகளும் சொல்லிட்டு அவ பெருமாள் பெருமாளும் இளைய பெருமாளும் தூங்கல, அவ வந்து வில்லும் கையுமாக இவை கடற்கரையில ரட்சிப்பதற்கு பெருமாள் வந்து அவ காவல் காத்தான். அப்படி இந்த ஜீவாத்மாவை காப்பாத்துறதுக்கு பெருமாள் தானே வில்லும் கையுமா இருக்கான். ஏன்னா அவ பண்ணக்கூடிய கைங்கரிய பலனானது பெருமாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்றான் அந்த இடத்துல. அதுதான் சொன்ன, எல்லாத்தையும் நாதாண்டா தாங்குறேன், அதாவது நீ தெரிஞ்சுக்கோ, என் சங்கல்பத்தாலே நான் எல்லா பிராணிகளையும் தாங்குறேன், நியமிக்கிறேன், நியமிக்கும் இறைவனுமாய் அப்படின்னு சுவாமி தேசிகன். அது மாதிரி நீ என்ன பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கோன்னு சாய்க்கிறேன். அதாவது என்ன தவிர வேறு ஒத்தனிடத்திலையும் அது இருக்குமான்னு தெரியல, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஆச்சரியமான சங்கல்ப விசேஷமான சக்தியை உடையவன் சர்வசக்தன்னு சொன்னாலே இல்லையா, சக்தியை உடையவன். அந்த சங்கல்ப விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த உண்டாகிற வஸ்துக்கள் எல்லாம் உண்டாகட்டும், அவ இருக்கும் வரை ஒருவித பாதகம் இல்லாமல் இருக்கட்டும், அதுவும் பெருமான் சங்கல்பம். அது அதுக்கு நியமிக்கப்பட்டதான அந்த வேலையை கைங்கறத்தை சரியானபடி பண்ணிட்டு இருக்கோம். சந்திர சூரியால் இருக்கா, நட்சத்திரங்கள் இருக்கு, பூமி ஆகாசம் சமுத்திரம் இவெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ண, அந்தந்த இடத்துல விழாமல் அங்கே இருந்துன்னு அந்தந்த கைங்கரியத்தை பெருமாள் என்ன நியமிக்கிறானோ அதை பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவைதான் எல்லாம் பண்ணுன்ற எண்ணம் ஏற்படும். பார்க்கும்போது சந்திரன் சூரியன் இருக்க, சந்திரன் இருக்க மேல தெரியுற, இன்னைக்கு வந்து சந்திரன் சரியா பிரகாசம் பண்ண, சூரியன் வந்து 6:10 வரல, 6:11 வந்தார் அப்படின்னா, இன்றைக்கு 6:11 தான் சூரிய உதயம்னு எழுதிருக்கு பெருமாள் நியமனம், அதனால 6:11 தான் அவர் வருவார். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க எல்லாம் அதனுடைய எண்ணப்படி நடக்குதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா எல்லா காரியமும் யாரு நடத்துறான் அப்படின்னா, சர்வசக்தரான பகவானுடைய நினைவு மட்டுமே நடத்துறது. அவனோட கண் திருஷ்டி ஒரு சங்கல்பத்தாலே பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுவார், ஒரு சங்கல்பத்தாலே புலத்தை ஏற்படுத்துவார் பெருமாள். எப்படி துவாரகையில இருந்து அஸ்தினாபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த துரியோதன சபையிலே திரௌபதிக்கு புடவையை வந்து கலை கலதான் அமுச்சு விட்டு அவள் மானத்தை எப்படி சுவாமி காப்பாத்தினார், எப்படி முடியும் சொல்லுங்க பாக்கலாம். கோயில் அமிச்சாலே கொரோனா சுவாமி 3 நாள் கழிச்சு போகும்றான். ஆனா பெருமாள் அப்போ என்ன சொல்றான், அங்கே இருந்து இவ்வளவு தூரம் அஸ்தினாபுரம் எங்க இருக்கு, துவாரகை எங்க இருக்கு, அங்கேருந்து பெருமாள் தன் நினைவாலே தன் பக்தி மூலமே தன்னை கேட்கிறாவா,
இங்கேருந்து பெருமாள் தன்னுடைய அனுகிரகத்தை தன் நினைவாலை கொடுத்தான் சுவாமி. அதுதான் அது பெருமாளுடைய அந்த தாங்கும் சக்தின்னு சொல்றான். அதுதான் பெருமாளுடைய சங்கல்ப சக்தி, சங்கல்ப புத்தின்னு சொல்றான். இதையாலே நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்ப்பா, நான் மற்றவர்களிருந்து வேறுபட்டவன் அப்படின்ற எல்லா வஸ்துலேருந்து நான் விலட்சணமானவன். எப்படி தன் அவதாரம் பண்றது, காராகிரகமான அந்த ஜெயில வந்து பெருமாள் சங்க சக்கரதாரியாவது அவதாரம் பண்ணார். அங்க மாஜனை மண்ணு வடமதுர மந்தனை துய பெருநீர் யமுனை துறைவன்னர் அவதாரம் பண்ண ஒண்ணு ஜெயில பெருமாள் இங்கேருந்து திருப்பி ஆய்ப்பாடிக்கு வரணும்னு வசுதேவர் பிரமிச்சு போட்டார். ஒரு கூடையில வச்சு இங்க இருந்து கொடுத்தமிச்சு வசுதேவர் என்ன யமுனை சொன்னோடனே யமுனை வசுதேவர் சொன்னா யமுனை கேட்டுருமான்னு கேட்காது. பெருமாள் யாரான்னு சொன்னோடனே பெருமாள் நியமனத்தின் பேர்லயே அதுவே வழி விட்டுதுன்னு சொல்றான் இல்லையா. அதுவே யமனையே வழி விட்டு நீர் போயிட்டு வாரோம் சுவாமின்னு அமுச்சு விட்டுது. பாரு இப்ப பெருமாளுடைய மாயை என்ன அந்த இடத்துல பாருங்க. சங்க சக்கரதாரியா வந்தான் பெருமாள், சதுர்புதத்தோட வந்தான். அவ தேவகி கேட்டிருந்தா அப்பா உன்னை கொண்டுடுவான்னு சொன்னா பெருமாள் பறச்சுண்டு சாதாரண குழந்தையா அவனே ஒரு கணத்திலே மாறினான். அங்க எல்லாரும் மாயையில ஆழ்த்துட்டு பெருமாள் இங்க இருந்து அங்க எள்ளியாச்சு. மாஜனை மண் வடமதுரமைந்தனை துயபருநீர் யமுனை துறைவனை அயகுலத்து நிறு தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அஞ்சாவது பாசம் திருப்பாவை இல்ல அப்படி சொல்றா பெருமாள் அங்கிருந்து அங்க அவதாரம் பண்ணதாலே அதுவும் தூய்மையாச்சு. இந்த இடத்துல வந்து யமுனைப்பட்ட யமுனை தீர்த்தம் தூய்மையாச்சு. ஆய்ப்பாடிக்கு போனதாலே ஆய்ப்பாடியும் தூய்மையாச்சு. இந்த தூய்மை சப்தத்தை எங்க வேணா அன்னையை பத்துக்கலாம், விசேஷமா நம்ம போட்டுக்கலாம். அப்பேற்பட்ட சத்தியம், அப்பேற்பட்ட வந்து சர்வ சக்தனான பெருமாள் பானானு பெருமாள் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கூடா அப்படின்னு கேக்குறாரு. இப்படி எல்லாவற்றையும் நிறைந்திருப்பதும் எல்லாவற்றிலும் தாங்கி ஏவி அடக்கி ஆழ்வதும் அதுவும் நான் கைகாலால பண்ணலப்பா, என் நினைவாலே பண்ணேன், என் சங்கல்பத்தாலே பண்றேன்ட்டு தன்னுடைய மகிமையை பெருமாள் விளக்கி சொல்ற அர்ஜுனனுக்கு. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்லணும்னா சங்கல்பம் தான் எல்லாம். சர்வ பூதானி கௌந்தேய பிரகிரு யாந்தி மாமிகாம் அப்படின்னர். கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாத விசுதாம் யகம் விஸ்ருதாம் யகம் அப்படின்னர். என்னன்னா அர்ஜுனா எல்லா பிராணிகளும் கல்பம் முடியும் போது என்னுடையதாக அடைகின்றது, அதாவது பெருமாட்ட போய் லயத்தடைஞ்சிருவது. அந்தந்த பிராணிகளே அந்த கல்பத்தின் ஆரம்பத்துல பெருமாள் தான் அநேகமாக சிருஷ்டித்தான், அநேக விதமாக சிருஷ்டித்தான். இப்ப இருக்கு ஒரு விலங்கு இருக்குன்னா சிம்மம் இருக்கு, இது இருக்கு வியாகரம் புலி இருக்கு, அப்புறம் வந்து கஜம் இருக்கு, சர்ப்பம் இருக்கு, நிறைய பெருமாள் விலங்குகளை பெருமாள் மான் இருக்கு, நரி இருக்கு, எத்தனையோ பெருமாள் எத்தனையோ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கு. சின்ன சின்ன ஜந்துக்கள், பெரிய ஜந்துக்கள், ஜந்துவே ஜந்து அடிச்சு சார மச்சம் இருக்கு சமுத்திரத்துல. அப்படி இருக்கும்போது பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மாவுக்கு 100 வயசு, அவருடைய ஆயுசு முடியும் போது ஸ்தாவரம் ஜங்கமம் என்று இந்த இருவகைப்பட்ட எல்லா வஸ்துக்களும் இப்போது பெற்றிருக்கும் ரூபம் பயிர்களை விட்டுட்டு என்னுடைய சங்கல்பத்தா என்னுடைய உடம்பாயும் தமஸ் என்று சொல்லப்பட்ட பகுதி என்ற வஸ்துவை அடைகிறது. மறுபடியும் பிரம்மாவை பெருமா சிருஷ்டிக்கும் போது பெருமா சிருஷ்டிக்கும் காலம் வரும். பிரளயம் வந்து பெருமாள் எல்லாம் காலிநிலை பாலகனாய் அந்துலகம் உண்டவனே அப்படின்னு அப்படி பெருமாள் உண்டு தன் வயத்துல வச்சுட்டு இருக்கான். அப்படி திருப்பி சரி இந்த லோகத்தை மறுபடியும் உண்டு பண்ணுவோம், பிரம்மாவை படைப்போம் சொல்லிட்டு இந்த பகுதியிலிருந்து முன்பிருந்தது போலவே எப்படி இருந்ததோ அப்படியே அவன் சங்கல்பத்தாலே முன்பிருந்தது போலவே வெவ்வேறு உருவங்களோடும் வெவ்வேறு பெயர்களோடும் ஒரு வஸ்துக்களாய் அவனுடைய சங்கல்பத்தாலே பெருமாள் திருவுள்ள பத்தி உண்டு பண்றான். ஹே அர்ஜுனா கௌந்தேயன்னு சொன்னீங்க, என்னன்னா குந்தி குந்தி புத்திரா அப்படின்னு கேக்குற, குந்தியின் புத்திரனே அப்படின்னு. அதாவது நீ குந்தியின் உடம்புல இருந்து உன்னாலதான் நீ அறிய மாட்ட, உங்க அம்மா சொல்லிருப்பா நீ என் குழந்தைன்னு சொல்லிருப்பா, இவர் தான் உன் அப்பான்னு சொல்லிருப்பா இல்லையா, அவ சொல்லதான் நீ கேட்டிருக்க. இந்த இயற்கையானது இயற்கையான பாசம் குந்திக்கு உன் பேர்ல, அதனால தாயின்னு நீ நம்புற. அப்படியே என்னுடைய திருமணி இருக்குப்பா, அந்த பகுதியிலேருந்தான் இந்த உலகம் எல்லாம் உண்டாயிட்டு நான் சொல்வதை நீ கேட்டு நம்ப வேண்டும் அப்படின்ற. எப்படி குந்தி தேவி உன் தாயின் குந்தி சொல்லி நீ கேட்டையோ, அப்ப இந்த லோகமே என் உடம்புடா, எங்கிட்டேன்னா எல்லாம் பிரவகிச்சு வெள்ள வர்றது, நானும் எல்லாம் என் சங்கல்பத்தால படைக்கிறேன், நான் சொல்லுவதை நீ நம்ப வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் இங்க சொல்ல. முக்கியமா என்னன்னா என்னுடைய ஒரு ஒரு க்ஷணம் நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்க போறதுன்னு சொல்ற பெருமாள்.
அவனுடைய சங்கல்பத்தாலேதான் உலக சிருஷ்டியும் பிரளயம் எல்லாம் ஏற்படுது என்று மனுஸ்மிருதி வேதம் எல்லாம் சொல்றது. இத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அத பெருமாள் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். அந்த இடத்துல அதான் தன்மேன்மையும் இன்னும் என்னன்னா இன்னும் புரியக்கூடிய வார்த்தையில சொல்லணும்னா, இந்த சேதனாச்சேதனங்கள் எல்லாம் தன் சொரூபத்தை மறந்து கொண்டு அந்தர்யாமியாய் இவற்றை பெருமாள் சூழ்ந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்றான். இவற்றுடைய சொரூபம் ரக்ஷணம் எம்பெருமானுடைய சொரூபத்தாலே ஏற்பட்டவை, தன் சங்கல்பத்தாலே அதாவது பகவானுடைய சங்கல்பத்தாலே தான் வஸ்துக்களை உண்டாக்கி காத்து அவற்றையெல்லாம் காரியங்களை செய்ய வச்சு அவையவை அடையும் பயன்களை தன்னுடைய பயனாக எம்பெருமான் கொண்டு சகல வஸ்துக்களையும் சரீரமாக கொண்டு நிற்கிறான் பெருமான்னு சொல்றான். மொத்த விஷயத்தையும், அதாவது விஷயம்னா என்ன, சேத்தனா சேத்திரங்களையும் பிரளய காலத்திலே பெருமாள் தன் சங்கல்பத்தை அழித்து பின்பு தான் எப்போ திருவுள்ள பத்திரனோ அப்ப பெருமாள் படைக்கிறான் இல்லையா? இந்த சேத்தனாளுக்கு அவாவா செய்யக்கூடிய கர்மத்திற்கு தக்கவாறு பெருமாள் தாரதமம் இல்லாமல் பலன் கொடுக்கிறான். அதாவது கருணை அவன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அவன் கொடுப்பான் இல்லையா? பக்ஷபாதம், அதாவது இவனுக்கு ஜாஸ்தி அவனுக்கு கம்மின்னு இல்லை. 1 லட்சம் ரூபாய் இவன் புடவை சாத்தினா இன்னைக்கு 100 படி தனியே விட்டான்னா அவனுக்கு பெருமாள் ரொம்ப விசேஷமா அனுகிரகம் கிடையாது. இன்னைக்கு ஒரு துளசி குப்பம் தான் சுவாமி சாரகிரக மூர்த்திக்கு சமர்ப்பிச்சான்னா ரொம்ப கம்மி அனுகிரகம் கிடையாது பெருமாள்கிட்ட. எல்லா ஜீவனையும் பெருமாள் சமமா அவன் பண்ண பக்திக்கு தக்கபடி, அவன் பண்ண கர்மாக்களுக்கு தக்கபடி பெருமாள் அவனுக்கு வந்து பெருமாள் வந்து அளவீடு பண்ணி தான் பெருமாள் அனுகிரகம் பண்ற. சேதனைகளின் கர்மத்தை அனுசரித்து தான் பெருமாள் அவன் கொள்ளும் சங்கல்பத்தாலே உலகம் முழுவதையும் நடைபெற வைக்கிறான். இப்ப சொன்ன சந்திரசூரியாள்லாம் யார் தாங்குறான்னா அவளே தாங்கிறாளான், இல்ல பெருமாள் தன்னுடைய நினைவாலே தாங்குறான். இவை அனைத்தும் பெருமாளுடைய பெருமைன்னு ரொம்ப அற்புதமா இங்க பெருமாளே தானே சாய்க்கிறார். யாரோ எழுதி வச்சது இல்ல மாதிரி பெருமாள் வந்து யுத்த பூமியிலே தான் திருவாக்காலே அர்ஜுனனை பார்த்து குறித்து சொன்ன வார்த்தைகள் இவை எல்லாம் இல்லையா? அதனாலே தன் பிறப்பில் தளரா தனி நிலையும் அப்படின்னு, தன்னுடைய பிறப்பில தளராத தனி நிலை அப்படின்னு. தளரா தனி நிலைனா எம்பெருமானுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் சொல்லுங்க. எம்பெருமான் எல்லாத்தையும் விட எங்கும் நிறைந்திருப்பவன், கிழமிசும் பெரிவலே நீஞ்சிலம் இவமிசை பலரு பொருள் முழுவதுமாய் அவையவை தொறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் சுடருமிகு சுருதியுள் இவையுண்டதுடனே அப்படின்னு நம்மாழ்வார். எல்லாத்தையும் சேத்தனத்துல பெருமாள் வந்து உள்ள இருக்கான், அச்சேதனத்திலே அந்த அச்சேதன வஸ்து முழுவதையும் பெருமாள் பரவி இருக்கான். அந்தர் பகிச்சத சர்வம் வியாபிய நாராயண சித்தகான வேதம் சொல்லிது. அந்த மாதிரி பெருமாள் இருக்கான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவன் விலட்சணமானவன், மத்தவாளை போல இல்ல, அவனுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு சார் அப்படி சொல்றான். இப்ப அந்த பையன் வரான் அப்படின்னா அந்த பையன் பழிச்சுட்டு இருப்பாங்க 12 மட்டுண்டு மத்தவாள மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சாதாரணமா மனுஷாளுக்கே அப்படி சொல்றோம். அப்ப பெருமாளுக்கு என்ன சொல்லணும், ரொம்ப விலட்சணமானவன் சொல்லணும் இல்லையா பெருமாளுக்கு? அப்படி சொல்லும் போது பெருமாளுடைய மேன்மை என்ன மனசுல உள்ள வரும். அதான் சொன்னார், நான் எங்க அவதாரம் பண்ணாலும் எப்படின்னா இந்த பெருமாள் இந்த கர்ம பூமியிலே வந்து அவதாரம் பண்ற. வாமனாய் குள்ளமா வந்தார், கவுலோண்டு பாலகனாய் வந்தார் இல்லையா? வந்தவனே என்ன பண்ணார், முன்னுடைய மண் கேட்டார், அவனும் தரன் சொன்னா மகாபலியும் சரின்னு பார்த்தார். வந்த காரியம் என்னன்னு தன் சொரூபத்துக்கு உண்டான ரூபம் எடுத்துட்ட பெருமாள் அன்னைக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா தன்னுடைய மேன்மை பெருமாள் அங்கேயும் குறைச்சிக்கல, மறைச்சு வச்சுட்டு இருக்கான் நமக்கோசம். அந்த இடத்துல எம்பெருமான் இந்த கர்ம பூமியிலே அவதாரம் பண்ணாலும் தன்னை எவ்வளவு தான் மனுஷனாக அவதரித்தாலும் பெருமாள் தன் குணங்களையும் பெருமையும் சற்றும் குறைத்துக் கொள்ள மாட்டார். பெருமாள் குணம் என்ன, முக்கியமான குணம் என்னன்னா காருண்யம். அதுதான், அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஜீவிச்சுட்டு இருக்கோம். அவன் போட்ட பிச்சையாலே நாம் இங்க இருக்கோம். ஆனா பெருமாள் அதே தயத்துல தான் பெருமாளோட ஜன்னம் இல்லாமல் எளியனாய் இருக்கான். அதுதான் கிருஷ்ணாவதாரம், சௌலபியசீலனாய் இருக்கான். ஒரு சாதாரண மனுஷனா நம்மளோட பழகி நம்மள வந்து பெருமாள் வந்து நான் தாண்டா தெய்வம் என்ன வழங்கி வழிபாடுன்னு காட்டுறதுக்கு நம்முடைய தன்னுடைய பெருமையை பெருமாள் மறைச்சுட்டு வந்திருக்கான், குறைச்சிட்டு வரல, ஒரு கண்ணு மரவா மறைச்சுட்டு வந்திருக்கான் இல்லையா? நால்வரோடு ஐவரானோம்னு சொல்லிட்டு ஒரு படகு ஓட்டிக்கிட்ட பெருமாள் போயிருக்கிற கிருஷ்ணாவதாரத்தை என்னன்னா புடைக்கலந்தாரை அம்மானைன்னா என்னன்னா
ஒவ்வொரு வீட்லயும் பெருமாள் வெண்ண திருடி சாப்பிட்டு அடி வாங்குறான் சுவாமி. ஒரு தெய்வம் வந்து ஒரு வீட்டுல கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு அடி வாங்கி நிக்குமா? எந்த சம்பிரதாயத்துல எந்த தெய்வம் பண்ணும் சுவாமி? நம்ம சம்பிரதாயத்துல நம்ம கிருஷ்ணன் பண்றான் சுவாமி. அப்பன்னா என்ன, அவனுக்கு சக்தி இல்லைன்னு ஆயிடுதா? அடி வாங்குறான் சக்தி இல்லைன்னு ஆயிடுதா? தான் அடி வாங்கினா அவளுக்கு அடிச்சவாளுக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை அவளை கூட்டு பெருமா அந்த சந்தோஷத்தை பார்த்து இவன் சந்தோஷிக்கிறான். எதுக்கு சுவாமினா, ஒரு கபடம் வெண்ணைக்கு சுவாமி டவுல் ஒன்று வெண்ணை ஏறி திடுறான் சுவாமி. அப்ப வந்து அவள் ஒரு ஹாசியத்தை கொடுக்கலாம் பெருமாள் தன்னுடைய விஷயத்தாடு. என்னன்னா, பெருமாள் வந்து ஒருத்தராத்துக்கு வேகமா போறார், உரியெல்லாம் ஏறி கிடுக்கிடுன்னு பாக்கிறார். ஏறி பார்த்துட்டு பார்த்தா வெண்ணை ஒண்ணும் கிடைக்கல, ஒரு பெரிய பானை இருந்தது, அது உள்ள கையை விட்டு பாக்கற, பானை உள்ள போய் உள்ள போயிட்டார். உள்ள போனோன்னு என்னாச்சு, வெளில வந்த போது அந்த யஜமானி வந்துட்டான் அங்கேருந்து. என்ன பாக்குற, என்ன பாக்குற, என்ன பாக்குற கிருஷ்ணா, இங்க என்ன தேடி இருக்கேன்னா, இல்ல நான் வந்து இந்த ஆத்து புள்ள வந்து இங்க என்னுடைய பசுமாள் கண்ணுக்குட்டி வந்துருத்து, பானை உள்ள கண்ணுக்குட்டி இருக்கான்னு பாக்க வந்தேன்னு சாய்கிற பெருமாள். அப்படியா, பானை உள்ள எப்படா கண்ணுக்குட்டி இருக்கும்? இல்ல இல்ல இருக்கும், நான் வந்தது அதுதான் வந்து பாக்க வந்தேன், நான் வெண்ணெல்லாம் எடுக்க வரல அப்படின்ற பெருமாள். அவளுக்கு தெரியும் வெண்ண திருட வந்தான்றது, அந்த ஸ்திரீக்கு தெரியுது, அந்த ஆட்சியருக்கு தெரியறது. இருந்தாலும் பெருமாள் அந்த இடத்த ஒரு பொய்யான ஒரு பொய்ய சொல்றான் அந்த இடத்துல இல்லையா. அப்ப அவ சிரிச்சுட்டே பண்ணா, இல்ல இல்ல நான் போறேன், இங்க இல்ல கிளம்புன்னு பெருமாள் கனவு போயிட்டார் இல்லையா. அப்போ இதனாலே அவ வீட்டுக்கு பெருமாள் திருப்படி பட்டது, அது ஒரு அதிர்ஷ்டம் அவளுக்கு. பெருமாள் தன்மேன்மையும் தன் பிறப்பு தளரா தனிநிலையும் தான் அவாத்துக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போறான். ஒரு சந்தோஷம், இந்த குழந்தை பாரு, அவ சிரிக்கிறான், இந்த குழந்தை பாரு, வெண்ண திருட வந்துட்டு பானை உள்ள வந்து அவனுடைய கண்ணுக்குட்டி இருக்குண்டு போறான்னு சிரிக்கிறாவோ, ஒரு சந்தோஷம் கொடுத்து அந்த சந்தோஷத்தை பார்த்து எம்பெருமான் சந்தோஷிக்கிறான். நம் சந்தோஷத்துக்காக அவன் தன் நிலையை தாழ்த்தின்னு வந்திருக்கான் சுவாமி, அதாவது மறைச்சின்னு வந்திருக்கான் அப்படிதான், அதுதான் சொன்னான் இந்த இடத்துல. அவனுடைய எளிமையை கண்டுனா, எளிமையை கண்டுனா, பத்துடை அடியவர் கெளியவன் பிறகளுக்கு அரிய வித்தகன் மடர்மகள் விரும்பும் நம் அரும்பலர் அடிகள் மத்தொரு கடவெண்ணை கடவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உறவினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னா நம்மாழ்வார். இப்படிப்பட்டவன் வந்து நீ வந்து இப்ப சர்வேஸ்வரனானவன் ஒரு வரல்ல உன்னை எப்படிடா நீ கட்டின்ற, எப்படி கட்டின்ற அப்படின்னு நம்மாழ்வார் அழுது பொருள்றாரு. பெருமாளை பார்த்து அப்படியே மூச்சையாய் உந்துடுறாரு நம்மாழ்வார் திருவாயம்படி இந்த பாசுரம் அனுசந்தானம் பண்ணும்போது. ஏன்னா எம்பெருமாளுடைய கிருஷ்ணாவதாரத்தை வந்து எளிமை சொல்றான் அந்த, அதான் பெருமாள் சொன்னார், தன் பிறப்புல தளரா தனி நிலை அவனுக்குன்னு ஒரு ஸ்திதி இருக்கு, அது பிரகாரம் தான் பெருமாள் பண்ணப்பான். நீ எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறான் சாமி. பன்மேனி நன்னி நண்பால் பிரியா வன்பராசைகளும் அப்படின்னு அர்த்த வரையில, பன்மேனி நன்னி நண்பால், எம்பெருமான் மீது ஒரு அளவற்ற பக்தி உடு பாகவத ஆளுக்கு இருக்கு இருக்கு இல்லுக்கு நம்மளே பாக்குறோம். அந்த சுவாமி பயங்கர பக்திமான சுவாமி, எப்பதானும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்ப பெருமாள்னு சொல்றோம். அந்த பக்தியினாலே அவ என்ன பண்றா, பாகவதால் என்ன பண்றா, கைங்கரியங்கள் பண்றா பெருமாள். என்ன கைங்கரியங்கள் பண்றா சுவாமி, அவள் என்ன சக்தியோ பண்றா கைங்கரியம் பண்றா. வேதம் சொல்றா, தீப பிரபந்த அனுசந்தானம் பண்றா, புஷ்ப கைங்கரியம் பண்றா பெருமாளுக்கு. இப்படி அவளால என்னென்ன முடியுமோ பண்றா. எம்பெருமானிய திருநாமத்தை உச்சரிக்கிறா, எம்பெருமான் உடல் முழுதும் அவனுடைய நாமங்களை தரிச்சுட்டு இருக்கா, 12 தினமும் இட்டுக்கிறா. அப்படி எம்பெருமான் சொல்லும்போது, கிருஷ்ணன் சொல்லும்போது உடம்பு செலுத்தி ஏந்துக்கணும். திருப்பாவில மாஜனை மண் வடமுதுரமைந்தனை உத்தமன்னு சொன்ன உடனே உடம்பு செலுக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பக்தியானது உடம்புல ரத்தம் போல ஓடுறது. அதான் கிருஷ்ணாவதார் ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி, நம்மாழ்வார் பாசுரத்தெல்லாம் சொல்லி உருகும் போது குரல் தழுக்கணும் நமக்கு. அதுதான் உண்மையான பக்தி. ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதேவதைன்றது தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த ஸ்ரீமன் நாராயணன் முதலிய விசேஷமான திருநாமங்களை நாம் நம் வாயாலே சொல்லி அர்ச்சனை பண்றோம் பெருமாளுக்கு. கோயில்ல திருநந்தவனம் அமைக்கிறோம், அதான் புஷ்ப கைங்கரியம் பண்றோம். தொண்டடுப்படி ஆழ்வார் பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் இவா பண்ண கைங்கரியத்தை நாம் பண்றோம். திருமலையில ஒருத்தரும் பாஷிகார் சொல்லி அவங்க ஒருத்தர் பண்ணார் இல்லையா. இப்பயும் கூட நம்ம தர்மிஷ்டாலாம் வந்து நிறைய நந்தவன கைங்கரியெல்லாம் ஏத்துன்னு பண்ணிட்டு இருக்கா, அவருக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி பண்றா. அப்படிப்பட்ட கைங்கரியத்தை இதெல்லாம் இது பண்ணணும். இந்த பூமியில மண் இருக்கு, கல் இருக்கு, சேர் இருக்கு இல்லையா. பெருமாள் வீதியில வந்து எழுறான், அப்போ அடா சுவாமி ஒரே சேதா இருக்கு சுவாமி, நான் வந்து சேவிச்சா என்னுடைய பாலிஸ்ட வேஷ்டி அழுக்காடும், என் பட்டுப்படவு அழுக்காடுன்னு சொல்லாமல் எவனொருவன் அந்த அச்சாபிம்பத்தினுடைய அது பிம்பத்தினில் பக்தி செலுத்தி தான் நமஸ்கரிக்கிறானோ, சாஷ்டாங்க பிரணாமம் ரோட்ல சேவிக்கிறானோ, அவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். சாஷ்டாங்க பிரணாமம்
அதுதான் பகவத் அனுபவத்தை விரும்புதல். சும்மா ஓரமானது கையை கூப்பிட்டு போட ஒண்ணும் இல்ல, ரொம்பவே உடம்பு சரீர உபாதை இருக்குன்றவா சேவைக்கு வேணாம், முடியறவா சேவிக்கலாமே சுவாமி. அதுதான் பன்மேன்மயம் தன் பிறப்பு தளரா தனி நிலையம், பன்மேனின் அண்ணி நண்பால் பிரியா அன்பராசைகளும். பிரியா அன்பராசை, பெருமான் மேல கூடிய அந்த ஆசை, அந்த ஆசையானது கங்கிர ரூபமா மாறுறது. சில பேர் பெருமாள் வாகனம் ஏல பண்றா, மயிலாப்பூர்ல பாக்கலாம், திருவள்ளிகள்ல பாக்கலாம், திருவனந்தபுரத்துல பாக்கலாம், திருவள்ளூர்ல பாக்கலாம், தேவாதிநாதன் சன்னதியான காஞ்சிபுரத்துல பாக்கலாம், டெய்லி டிவியில போட்டு இருக்கான். இதெல்லாம் பெருமாள் சந்தோஷிக்கிறான் அந்த கைங்கரியத்தை பார்த்து. அவ சக்திக்கு அவளால வெயிட்டு தூக்க முடியாது, பெருமாள் வாகனத்தை ஏல பண்ணிட்டு போறா. சில பேருக்கு தீபட்டி கைங்கரியம் பண்றது ஆசை, அந்த தீபத்தை நான் எடுத்துன்னு போனோம்னு ஆசை. சில பேருக்கு சாமரம் போடணும், சில பேருக்கு கொடை பிடிக்கணும், பெருமாளுக்கு சத்திர கைங்கரியம் பண்ணணும், இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும். அதுதான் சுவாமி தேசகன் சாதிச்சாரு, பன்மேனி நன்னி நண்பால் பிரியா அன்பராசைகளும். பெருமான் வேடல பக்தியாலே இந்த கைங்கரியத்தை அனுஷ்டிக்கிறா அப்படின்னு இந்த பாசுரத்துல காட்டுற. அடுத்தது பெருமாளை எப்படி பூஜிக்கணும்னு சொன்னா, இதுல என்னன்னா, அதாவது அகங்கு சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச நதுமாம் அபிஜானந்தி தத்வேனா ஸ்வத்வயந்தின்னு சாய்ச்சர் இல்லையா. அது பாரு, அதாவது ஏ அர்ஜுனா தெரிஞ்சுக்கோ, நானே எல்லா யஜ்யங்களும் அதை அனுபவிக்கிறேன், பலன் கொடுக்கிறேன், என்ன வந்து நீ இந்த விதமா தெரிந்து கொள்வதில்லை அப்படின்னு சாய்க்கிறேன். இந்த அதாவது இந்த பூஜை செய்கிறா, யஜ்யம் யாகாதிகள் எல்லாம் பண்றா இல்லையா, இதுக்கெல்லாம் நான் தான் பிரபு, இதை சுவீகரிச்சுக்கிறதும் நான் தான், பலன் கொடுக்கிறதும் நான் தான்ப்பா அப்படின்னு பெருமாள் இங்க சாய்க்கிற. அடுத்தது இன்னும் என்னன்னா, சரி இது யஜ்யத்தை பத்தி சொன்னார் இந்த இடத்துல. அடுத்தது பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இப்படின்னு சொன்னார் இல்லையா, ஒரு இடத்துல ஒரு இலை துளசி இலை. திருத்துலானா எல்லாருக்கும் தெரியும், திருத்துலான்றது ரொம்ப அற்புதமானது. நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுவனேன்னு சாய்ச்சார் நம்மாழ்வா திருவிருத்தத்துல. அதாவது திருத்துழா செடி, திருத்துழாய் திரு திருவாரணத்துக்கு உபயோகப்படுத்துற அந்த திருத்துழாய், இல்ல ஒரு தளிர், இல்ல தளிர் இருந்த அந்த ஸ்டெம் இருக்கு அந்த கொம்பு, இல்ல கொம்புன்னு இந்த இடம், அந்த இடத்துல இருந்து ஒரு பிடி மண் எடுத்து எனக்கு நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே, அப்பதான் என்னோட பெருமான் அந்த பக்தி பெருமான் வேலை பைத்தியம் போகும் நான் சாய்கிறேன். அடுதாவது இலையாவது புஷ்பம், ஒரு பூவையாவது பழம், ஒரு நல்ல பழத்தையாவது, அடுத்து தோயம் தீர்த்தமாவது ஜலத்தையாவது எவன் எனக்கு பக்தியோட பிரீத்தியோட கொடுக்கிறானோ, இந்த பக்தியினால் சமர்ப்பிக்கப்பட்ட வஸ்து, அந்த பரிசுத்தமான மனதை உடையவனுடைய அந்த வஸ்துவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சாய்க்கிற. சுவாமி எவன் கொடுத்தாலும் ஏத்துப்பீரான்னு கேட்டா, எவன் கொடுத்தாலும் ஏத்துப்பேன், ஆனா அதுல பக்தி கலந்துக்கணும்பா அப்படின்னு சாய்க்கிற. பக்தியுடன் கொடுக்கப்படும், என்னிடத்திலே சமர்ப்பிக்கப்படும் அந்த அளவில்லாத பிரீத்தியோட சமர்ப்பிக்கிற வஸ்துவை நான் ஏத்துக்கிறேன், ஏத்து அவனுக்கு நான் அனுகிரகம் பண்றேன்ப்பா. அது என்னன்னா, அந்த இவ சமர்ப்பிக்கிற வஸ்துக்குள்ள தோஷம் இருக்கும், புஷ்பத்தை கொண்டுடுவான் திடீர்னு கீழே போட்டுருவான், ஆனா அவனுக்கு அத கீழே போட்ட வஸ்துவ ஏதோ நடந்து போன இடங்கள் எல்லாம் எல்லாருடைய காலும் பட்டிருக்கும், சமர்ப்பிக்க முடியாதுன்னு அவன் வந்து தெரிஞ்சாலும் ஐயோ இது வேஸ்டா போறதே, சந்தத கொடுப்பான் பெருமாள் பார்த்துப்பான்னு கொண்டு கொடுக்கறானே இல்லையா, அதுக்கோதான் பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்றான் அவனுக்கு. இப்ப எண்ணெய் எடுத்துன்னு போறான் சன்னதிக்கு, எடுத்து அந்த எண்ணெய் சம்டைம்ஸ் வந்து ஜனம் கலந்துருக்கும், ஒரு மேல முதந்து போனோம், அது அப்படியேதான் திருவிழாவுக்கு சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிக்கும் போது என்ன பெருமாள் என்ன பண்ணா, சரி கொண்டு வந்து சமர்ப்பிச்சானே அந்த பெருமாளுக்கு எனக்குன்னு கொண்டு வந்து சமர்ப்பிச்சானேப்பா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு இந்த பெருமாள் அதான் இந்த பாக்குற. பகதாத்து மாமி இந்த புஷ்பத்தை பெருமாள்கிட்ட கொடுத்துடுறா, தன்னால கோயிலுக்கு உடம்புலன்னு சொல்றா, இவன் கொண்டு பெருமாள் சன்னதியில சமர்ப்பிக்கும் போது புஷ்பத்தை கொடுத்தவாளுக்கும் ஒரு பலன் கொடுக்கலாம். பெருமாள் அதை கொண்டு சன்னதியை சமர்ப்பிச்சானே மாட்டேன்னு சொல்ல மாட்டாம, பெருமாள் சன்னதி நோக்கி நடந்து போய் சமர்ப்பிச்சானே, அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணான் பெருமாள். அப்ப என்ன பண்றான் பெருமாள், இவன் சமர்ப்பித்த வஸ்துல தாரதமியம் பார்க்கறதில்ல, சமர்ப்பித்த வஸ்து உயர்ந்த வஸ்துவா தாழ்ந்த வஸ்துவான்னு பார்க்கறது, இந்த வஸ்துவானது பக்தியோட பக்தி ஸ்ரத்தையோட பெருமாளுக்கு இதுன்னு சொல்லிட்டு அந்த மனசு இருக்கே, அந்த மனசை பெருமாள் பார்த்து இவனுக்கு அனுகிரகம் பண்றான்ப்பா, என்னுடைய குணமானது அப்படின்னு பெருமாள் சாக்கிறார். மத்தவா நம்ம என்ன பண்ணுவோம்,
அதானே எவாத்து கல்யாணத்துக்கு போயிருந்தேன், எங்க பந்து தான்பா புடவைன்னு வாங்கிட்டான் 350 ரூபாய்ல குமரன்ல போய் ஒரு புடவை நினைச்ச உடனே வந்து அந்த புடவையானது சுருங்கி போடுச்சு எனக்கு. என்ன வாங்கி விட்டுருக்கா புடவைன்னு நம்ம சொல்றோம். கல்யாணத்துக்கு போய் அக்ஷத போட வேண்டியது வா வேலை, அதுக்கு அவ வந்து பிரதி உபகாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, முகூர்த்தத்தை கூட்டுக்கா போறோம். ஆனா பெருமாள் பார்க்க நம்மளுடைய எண்ணமானது இப்படி இருக்கு இந்த லோகத்தினுடைய பிரகதி சம்பந்தத்தாலே. பெருமாள் பாருங்க சுவாமி, அவர் என்ன பண்றாருன்னா ஏதோ காஞ்ச வெத்தலை வைக்கிறான், ஒரு ஒரு பழத்தை போய் ஒரு பக்கம் உள்ள என்ன இருக்கும்னா கொஞ்சம் கருப்படிச்சிருக்கும், இருந்தாலும் அந்த பெருமாட்டை இதாம்பா இருக்குன்னு அந்த பக்தியோட இன்னைக்கு இதாம்பா எங்கிட்ட இருக்குன்னு சமர்ப்பிக்கும் போது பெருமாள் அதை திருவுள்ள பத்தி ஏத்துக்கிறான் பெருமாள். அதான் இது பெருமாளுடைய குணாதிசயங்களை சொல்ற. மேலும் சொல்ற, சொர்க்கத்தை சில பேர் ஆசைப்படுறா, அற்பபலன் விரும்புறவா சமர்ப்பிக்கும் பத்துகள் எம்பெருமானுடைய திருவடிகளை போய் சேர்றது. எந்த பலனையும் கருதாமல் பரமே காந்திகள்லாம் இருக்காளே, பெருமான அறிஞ்சவா இருக்காளே, அவ வந்து ஒரே ஒரு இதழ ஒரு புஷ்பத்தை எழுதுற பழத்தையோ சமர்ப்பிக்கும் போது, சுத்த ஜலத்தை சமர்ப்பிக்கும் போது பெருமாள் தான் திருமுடியால் ஏற்றுக்கிறான்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிற. அதே இங்கே இங்க பெருமாள் சொன்னதான் சொல்ற சுவாமி தேசிகன் அங்க என்னன்னா, பரமே காந்திகள் சமர்ப்பிக்கும் வஸ்துகளை பெருமாள் தான் சிரசா வகிக்கிறான், பரமே காந்திகள் அல்லாதார் சமர்ப்பிக்கும் வஸ்துக்களை பெருமாள் தன் திருவடியாலே சோதித்து சுவீகரிக்கிறான்னு சொன்ன சுவாமி தேசிகன் சகசத்திரே சாரத்துல. அப்படின்னா பரமேகாந்தினா என்ன, பெருமாள் அறிஞ்சின்றவா, அந்த பக்தியானது பரிசுத்தமான பக்தி, இவனுக்கு நான் பண்றேன் எம்பெருமானுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன், நான் பண்றேன்னு சொன்னா நான் சொன்னா அவங்க அகம்பா வருது இல்லையா, நான்னா இந்த இடத்துல தாசபூத்தன் அர்த்தம் இந்த இடத்துல. அப்ப நான் பதத்துக்கு நீ என்ன பண்ணும், எம்பெருமான் கொடுத்த வஸ்துவை அவனுடைய பிரீத்திக்காக நான் பக்தி சத்தியோட அவனுக்கே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லணும் அந்த இடத்துல, அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம. அதனாலே பெருமாள் தன் திருமுடியாலே ஏற்றுக்கிறான், அதான் பெருமாளுடைய அந்த உள்ள பெருமாள் என்ன பண்ற, இந்த ஜீவாத்மாவுடைய உள்ளத்தின் சுத்தியை தான் பெருமாள் பாக்குற, அந்த பக்தியை தான் பெருமாள் பாக்கன்னு சொன்னான். அதனாலே இங்க பண்மேனி அண்ணி நண்பால் பிரியா வன்பராசகளும், புன்மேனி விண்ணவர்பால் புரியாததன் பத்திமயும் அப்படின்னு. அதாவது நான் தான் உனக்கு பிடிப்புடா அர்ஜுனா, நான் தான் உனக்கு பிடிப்பு, ஸ்திரவஸ்து நான் தான், உன்னுடைய ஆதாரமே நான் தான், நானேதான் உனக்கு பிடிப்பு, ஆதாரம், அழகு, குணம், இவளை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கோ. அந்த அறிவாலே உந்தப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணனான என்னை ஒரு வினாடி கூட மறந்து இருக்க முடியாமல் என் நினைவாகவே தாரகமாயிரு, தாரகம் போஷகமாய் அதுதான் இருக்கணும். இப்படி ஏ அர்ஜுனா, நீ என்னிடத்துல பக்தியோட நீ இருப்பதனால என்னிடம் நீ வந்து சேருவாய், இப்படி என்னை இடைவிடாமல் ஏக சிந்தையனாய் நீ நினைத்துக் கொண்டு என்னிடத்திலே அளவில்லாத பிரீதி பண்ணு, உயர்ந்த உனக்கு கிடைத்த பதார்த்தங்களை எனக்கு கொடுத்து அதாவது ஆராதனம் பண்ணி என்னை சந்தோஷப்படுத்தியும் உடம்பு தாங்காமல் விழுந்து விழுந்து சேவித்தும் என்னை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட தாங்காமலும் இருந்து என்னையே வந்து அடைவாய் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற. என்னன்னா நமக்கு கிடைச்ச வஸ்துவை பத்தி பெருமாளுக்கு திருவாராதனம், நமக்கு என்ன வஸ்து இருக்கோ அதை பக்தியோட இது பெருமாளுக்குன்னு எடுத்து வைக்கணும். அதாவது திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு விஷயம் சாதிச்சார், என்னன்னு கேட்டா கேட்டாராம் அதிகாரிகள்ட்ட, பெருமாள் எப்படா தலிக அம்சையறார் அப்படின்னு கேட்டாராம். எப்போ தலிக அம்சையறார் அப்படின்னா இந்த திருவாரம் இந்த கட்டத்துல அம்சையறார், நான் பிரசாதம் கொண்டு வச்சோடனே அம்சையறார், அப்புறம் நான் அம்சையர் பண்ணும்போது அம்சையர் இந்த மந்திரம் சொல்லும் போது பெருமாள் அம்சையர் எல்லாம் ஒத்தொத்தர் தான் மனதுக்கு தோணுதை சொன்னா பெருமாள் ஆச்சாரியன் விண்ணப்பிச்சார். ஆச்சாரியன் சொன்னார் நாளைக்கு வாங்க சொல்றேன் அப்படின்னு, நாளைக்கு எல்லாரும் வந்தா இப்ப சொல்லுங்க பெருமாள் எப்போ தலிகை சமர்ப்பிக்கும் போது எந்த டயத்துல அந்த தலிகை சுவீகரிச்சுக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோடனே திருப்பி ஒத்தொத்தர் ஒண்ணு சொன்னா, சாதிச்சார் ஆண்டவன் இல்ல நீ எப்ப இன்னைக்கு பெருமாளுக்கு வந்து 2 கிலோ கேசரி பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுற பாரு, ஸ்ரீஹின் போட்டுட்டு மஞ்சப்பொடி கேசரி பொடி சர்க்கரை ரவன்னு போடுறிய, அப்பயே பெருமாள் முந்திரி பருப்பு திராட்சை எழுதும் போதே பெருமாள் அதை சீகரிச்சுன்னு போயிடுறான்டா அவனுக்கு. பெருமாள் என்ன பாக்குறான், என்ன கொண்டு வைக்கன்னு பாக்கல, என்ன கொடுக்க போற எப்படி கொடுக்கறேன்னு பாக்குறான், எந்த பக்தி சத்தையா பாக்குறான், பெருமாளுக்கு பண்ணும் போது அவனோட தான் போய் சேரும் சுவாமி. அதனாலே பெருமாள் அப்பதான் அது அம்சேறான்னு ஆச்சாரிய சாதிச்சார் அந்த இடத்துல அப்படின்னு பெரியவா சொல்றா. அது ஆச்சாரம் நேரம் கேட்டவா வந்து சாதிச்ச விஷயம் இது.
என்ன அதுதான் அதுதான் அந்த திருவாராதனம்ன்றது. பெருமாளுக்கும் நான் பண்ணும்போது அது லிஸ்ட் போடும் போதே பெருமாள் அதை அம்சிட்டு போயிடுறாரு அந்த இடத்துல. அப்புறம் நீ பண்ணு பண்ணா போ பெருமாள் அதுலயே சந்தோஷம் ஆயிடுறான். அப்பனா பாருங்க பெருமாள் எவ்வளவு இறங்கி வந்திருக்கான்னு பாரு. ஒரு பேப்பர்ல மை எடுத்து சர்க்கரைன்னு எழுதுறோம், முந்திரி பருப்புன்னு எழுதுறோம், திராட்சைன்னு எழுதுறோம், பிஸ்தா பருப்புன்னு எழுதும் போதே பெருமாள் இந்த வஸ்து இவன் சமர்ப்பிக்க போறான் எனக்குன்னு இவன் போய் கடையில வாங்கி வந்து பரிசுரமப்பட்டு எனக்கு அம்சே பண்ண போறான்டா அப்படின்ற அவனுடைய பக்தியை பார்த்து பெருமாள் தான் சந்தோஷப்படுறான் சுவாமி. அதுதான் சொன்னார், உன்னிட்ட இருக்கிற கிடைச்ச வஸ்துவை எனக்கு அந்த பதார்த்தத்தை எனக்கு கொடுத்து ஆராதனை பண்ணு, என்னை திருப்திப்படுத்து. திருப்தினா என்ன? பெருமாள் திருப்தி யார் படுத்த முடியும்? பெருமாளுக்கு நாம் கொடுத்து ஆக வேண்டியதா? சர்வலோகத்துக்கும் அதிபதி, சர்வ ஐஸ்வர்யங்களுக்கும் அவனே அதிபதியா இருப்பவன், எல்லா ஐஸ்வர்யத்துல பெரிய ஐஸ்வர்யமான பிராட்டி அவனுடைய ஐஸ்வர்யமா இருக்கா? அப்பேற்பட்ட ஐஸ்வர்யாதிகளை உடையவனான பெருமாளை நாம் ஆராதித்து சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா பிரம்மாவாலே பெருமாளை ஆராதிக்க முடியாதுன்னு பெரியவா சொல்றா. அப்படிப்பட்ட பெருமாள் ஒன்னிடத்தை இருக்கும் வஸ்துவான தீர்த்தமோ பழமோ ஒரு ஒரு புஷ்பமோ இல்ல ஒரு திருத்துராயோ போடுறா நான் பிரீத்தியாரேன்னு பெருமாள் சொல்றார். அந்த பிரீத்தியானது பெருமாளுடைய அந்த பிரீதி பாத்திரமாய் நாம் இருக்கிறதுக்கு கனகாலவும் பெருமாளுடைய நினைவை விட்டு விலகாமல் இருந்து நாம் பண்றமே அப்போ பெருமாளை நாம் அடையிறோம் அப்படின்னு சொல்ற. அதாவது பெருமாள் வந்து ரொம்ப அற்புதமானவன். இந்த இடத்துல ஒரு வஸ்து உயர்த்து சொல்லணும், அது ஒரு ஆசை வேணும். ஆசை வேணும் போது நம்ம இன்னும் உயர்த்து சொல்லுவோம், ஏன் பிள்ளையா அப்படி படிப்போம் சுவாமி, இப்படி படிப்போம் சுவாமி, ஐஏஎஸ்ல கலெக்டரா இருக்கான் சுவாமி தான் சொல்றோம். அது போல பெருமாளை பத்தி நாம் சொல்லும் போது ரொம்ப போக்கிய வஸ்துவா சொல்லணும். அதாவது சின்ன சின்ன விஷயம் நாம் பேசும்போது ஒரு பிடிப்பு விட்டு நம்ம பேசுறது பகவத் விஷயம் பேசுறோம் இல்லையா. இந்த நான் என்பதாலே பகவான் தன்னுடைய பெருமையெல்லாம் காட்டுறார். அந்த இடத்துல பகவான் சாகுறார், எனக்கு எல்லாருக்கும் நான் எஜமானன், என்னிடத்துல ஒருவித கெட்ட குணங்களும் இல்லை, அண்டாதவன். என்னன்னா ஹய பிரத்தனீகன்னு சொன்ன சம்ஸ்கிருதத்துல எல்லா திருக்கல்யாண குணங்களும் நிறைந்தவன் நான் இல்லையா, எல்லாம் தெரிந்தவன் சர்வஜன், நான் சத்திய சங்கல்பன், சொன்னதான் பா செய்வேன், என் வார்த்தையே சத்தியம் அப்படின்னு. எல்லா லோகங்களும் உண்டாவதற்கு ஒரே காரணமானவன் நான் அப்படின்னு. நான் பரபிரம்மம் புருஷோத்தமன், அந்தளந்த தாமரை போலே நீண்ட திருக்கங்களை உடையவன், நீண்டவ பெரிய வாயகங்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு திருமண்டங்குடி ஆழ்வார். அதாவது சுருண்டமான சுத்தமான நீருண்ட மேகம் போல திருமேனி உள்ளவன். ஒவ்வொரு யுகத்திலும் பெருமாளுக்கு ஒவ்வொரு விதமான திருமேனி வருது. ராம அவதாரத்தை ஒரு மாதிரி இருந்ததுன்னா கிருஷ்ண அவதாரத்தில் வேற மாதிரி சேவை சாதிச்ச பெருமாள். ஆயிரம் சூரியர்கள் ஒரே சமயத்துல உதிச்சா என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த தேஜஸ் சொல்வன், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோது நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ. நம்மாழ்வா திருவாயுமலை சாதிச்ச அந்த சோதி இப்ப கூட நவமணி மாடல பார்த்தா தேசு ஒத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகான்னு சொன்னார். அவனை போல தேசுனா ஜோதின்னு அர்த்தம். அவளை போல ஜோதி உள்ளவன் வேறு யாரும் இல்லை, தெய்வநாயகா உன்னை போல இங்கு வேறு யாரும் இல்லை, தேசு ஒத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா அப்படின்னு. பீதாம்பரதாரி பீதக வாடப்பிலாம் பிரம குருவாகி வந்து அவனே வந்து ஆச்சார ஸ்தானம் வகித்து நமக்கு கீதை கொடுக்கிற அவன் நிர்தோஷகன், ஒருவித தோஷம் இல்லாதவன். ஸ்ரீடம் சாத்திருக்கான், மகர குண்டலம் சாத்திருக்கான், ஹாரம் சாத்திருக்கான், தோல் வளை சாத்திருக்கான், கையில வளை சாத்திருக்கான், திவ்ய ஆபரண பூஷிதன், உயர்ந்ததான வஸ்துகள்லாம் சாத்திருக்கான் பெருமாள். என்னன்னா சங்கமல கடலில் சிட்டி தழு போல் விரலில் சேதிகள் அழிகளும் கிங்கினியும் அறைகள் தங்கிய பொன்மடமும் தாளனன் மாதுளையின் பூவடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள வைம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டுய மொத்திலக எங்கள் குடிக்கரசே ஆடுக செங்கீரை எருளகம் உடையாய் ஆடுகவாடுகவே அப்படின்னார் பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்துல. கிருஷ்ணன் வந்து இந்த பாசுரத்தை அக்குவேறு ஆணியார பிரிச்சாக்க அந்த பழைய காலத்தினுடைய அந்த திருவாபரணத்தை திருமேனிலாம் ஆழ்வாருங்க வர்ணிக்கிறேன். இதெல்லாம் கிருஷ்ணன் சாத்தியம்தான். கிட்டத்தட்ட ஒரு 40-42 திருவாபரணம் வரும் பாருங்க, எவ்வளவு போட்டுருக்கான். நம்ம வந்து சும்மா ஒரு 20 வருஷம்
இருபத்தஞ்சு வருஷம் சென்னையில வாசம் பண்ணவா, கொஞ்சம் நல்ல ஸ்தித்தில இருக்கவா, சீட் டிக்கெட் கட்டி பார்த்தா அவளை கிட்டத்தட்ட ஒரு 40-50 சவரன் வாங்கி வச்சுருக்கா கையில இல்லையா. அவ இவாளே கண்ணுக்கு ஒண்ணு, வளையல் ஒண்ணு, காதுக்கு ஒண்ணுன்னு போட்டுக்கிட்டு இருக்கா. இப்பெல்லாம் காதுல வந்து ஒரு தோடு பேஷன் போய் 2-3 ஓட்ட போட்டு போட்டுக்கிறா, காலில் மெட்டி ரெண்டு இடத்துல போட்டுக்கிறா. இப்படியெல்லாம் நம்ம இப்ப இந்த 2020 நம்ம பண்றோம். ஆனா பெருமாள் சகல ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியானவன் எவ்வளவு திருவாரணம் போட்டுக்கணும் சுவாமி, அதான் சொன்னார். கிரீடம் சாத்தினுங்க, மகர குண்டலம் ஹேயூரவான், மகர குண்டல்வான் கிரீட்டி ஹாரி கிரண்ய வப்புலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆழ்வார் இந்த பாசுரத்தை பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணன் என்ன சாத்தினான்னா கிட்டத்தட்ட 40 வஸ்துக்கு மேல சாத்தினான் பெருமாள் திருமேனியில. அது சொல்ற திவ்ய ஆபரணங்களை பூண்டவன் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கோசம் பாசுரத்தை இங்க எடுத்து காட்டினேன். அளவில்லாத உயர்ந்த தயை உடையவன், ஜீவாத்மா பேரு ஒரு வாத்சல்யம் உடையவன், ஒரு கண்ணுக்குட்டி மேலே பெருமாளுக்கு அவ்வளவு வாத்சல்யம் சுவாமி. ஒரு கண்ணுக்குட்டியை தடவை கொடுத்து அதன் சாணி எடுத்து போட்டு அதை குளிப்பாட்டி அந்த கோதூளியிலே பெருமாள் குளிச்சுண்டு வந்தான் இல்லையா கிருஷ்ணாவதாரத்துல. அப்படிப்பட்டவன் கண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு பரதெய்வமான தெருவிலே வந்து நின்று நமக்கு அனுகிரகம் பண்ண வந்தது. தாந்தவரோட இடைவிடாமல் பழகும் கலந்திருக்கும் சௌசீல்யம், ராமாவதாரத்தை சொன்னாங்க சௌசீல்யம், அதாவது தன்னை விட இவன் சக்கரவர்த்தி, அயோத்தி மாநகர் அதிபதியானவன், மண்டபுகள் கௌசரதன் மணிவெயிறு வாழ்த்தவிரான் இவன். அவன் என்னன்னா படகு ஓட்டுவனோட நால்வரோட ஐவரானவன் சொல்லு, குகனோடும் கங்கதன்னில் கொண்டதும் ஓர் அடையாளம் அனுமா சொல்லி காட்ட சீதா பிராட்டுகிட்ட. அப்படிப்பட்ட பெருமாள் தாழ்ந்து பழகவனுடைய குணத்தை உடையவன். இப்படிப்பட்ட குணங்கள்லாம் பெருமாள்கிட்ட இருக்கு. அவயவங்கள் அழகினாலே மிகவும் இன்பமானவன் நான் பார்க்கறதுக்கே ஒரு அந்த இன்பம், அந்த கிருஷ்ணாவதார்த்த ஒரு அழகு, அந்த மயில் பீடி ஒரு அழகு, புல்லாங்குழல் அழகு. அதான் சுவாமி தேசிகன் சாய்ச்சார், எனக்கு நீ இப்படிதான் பண்ணுன்னு கோபாலன் அதராகித காரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாளாக அதிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே. என்னுடைய அந்திம பிரயாணத்தின் போது நான் என்னுடைய நிர்யாணத்தின் போது ஏ கிருஷ்ணா நீ இப்படி வரணும் அப்படின்னு என்னன்னா அற்புதமான இனி மயில் தோகை வச்சுக்கணும், பீதாம்பரத ஹரியாபரணம் புல்லாங்கல் வச்சுக்கணும்பா, வேணுகானம் இசைக்கணும், நீ வந்து எனக்கு கிருஷ்ணனாய் சேவை சாதிக்க வேணும்னு கிருஷ்ணன் அந்த கோபால அதராகித சாருவம்ச நாளாக எடப்பய சுவாமி. அவன் எப்படி எப்படி எல்லாரையும் நம்ம ஆச்சாரிய எல்லாம் மயக்கி வச்சிருக்கான் பாருங்க, தன்னுடைய அர்ச்சா திருமேனியினாலேயும் தன்னுடைய அவதார விசேஷத்தினாலேயும் எல்லாரையும் மயக்கி வச்சுக்கான். நமக்கே இப்போ கிருஷ்ணன் எதிர வந்து நின்னாலும் பார்க்கணும் ஆசை வருமா வராதா சொல்லுங்க. அதான் சுவாமி தேசிகன் சாய்ச்சர், தன்னையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தன்னையே அருள் செய்வராதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுதிரஞ்சி தம்மையே பத்தா அப்படின்னு சாய்ச்சர் கலியன் சாய்ச்சர். இதே விஷயத்தை தான் இந்த சுவாமி தேசிகன் இந்த வாசகத்துல கிருஷ்ணான் எனக்கு வந்து நீ எப்படி எப்படி ஒரு ஜீவாத்மா நினைக்கிறதோ பெருமாள் அவன் அப்படி அப்படி வந்து அனுகிரகம் பண்றான் அப்படின்னு தான் சொல்ற அந்த இடத்துல. இந்த மாதிரி பெருமாள் சொல்றேன், நான் ரொம்ப இன்பமானவன் பா, ரொம்ப ஆழமான திருவுள்ளம் உள்ளவன், சட்டுன்னு எந்த முடிவு எடுக்க மாட்டேன், எடுத்தா அது பர்ஃபெக்டா இருக்கும், ரொம்ப ஆழமான திருவுள்ளம் உள்ளவன், ஔதாரிய குணம் உள்ளவன், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற தாரதமியம் பாராமல் எல்லோருக்குமான ஒரே மாதிரியான அன்பு காட்டுறவன் பா நானு அப்படின்னு சொல்றேன். இது போன்ற உயர்ந்த குணங்களை கணக்கில்லாம இருக்கு, ஒன்று குணம் இல்ல, ரெண்டு குணம் இல்ல, எதோ வாசோ நிபத்தந்தே சொல்லினால் தொடர்ச்சி. ஒரு ராமனை பத்தி சொல்லணும்னா சொல்லிண்டே போலாம், கிருஷ்ணனை பத்தி சொல்லணும்னா சொல்லிண்டே போலாம், ராமநாமத்தை எத்தனை கோடி எழுதினாலும் நமக்கு அது இன்பம் இன்பம் இன்பம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாலும் இன்பம் 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 இல்லையா. அதான் அது வந்து அவனுடைய பெருமையை நம்மளால ஒரு ஒரு புஸ்தகத்தை எழுத முடியாது, இவ்வளவுதான் நிர்ணயித்து சொல்ல முடியும், அவனை பத்தி இவ்வளவுதான் ஸ்லோகம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்தவன் நம் பெருமாள், நம் பிரீத்தி கோத்திலே அவன் எல்லாருடைய அவதாரையும் பண்ணி அவனுடைய அவதார ஸ்திதியிலையும் தன்னுடைய உயர்ந்ததான குணத்தை விட்டு கொடுக்காமல் லேசா மனசிண்டு நம்மோடு கலந்து பழகிறான் பெருமாள் இல்லையா. அப்படிப்பட்ட பெருமாளிடத்தை பிரீத்தி வந்து என்ன பண்ணணும்னா தானாகவே ஏற்படும், அவனை பார்க்கணும்னு ஏற்படும். இன்னைக்கு வந்து வைசா உற்சவம்னா கட உற்சவத்துக்கு போனோம்னு வைகாசி மாசம் முதல் தேதியே எல்லாருக்கும் மனசுல ஒரு பிரீத்தி வருது. அத்தியன உற்சவம் திருவேந்திரபுரத்தில் நடக்குதுன்னா அங்க போய் சேவிக்கணும்னு ஒரு மனசுல ஒரு ஆர்த்தி ஏற்படுறது, அப்படிப்பட்ட பக்தி அது, அது இயற்கையாக அவனே கொடுக்கிறான் நமக்கு. இப்படிப்பட்ட பெருமாள் ஒரு க்ஷணம் பிரியாமல் பிரிந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஆற்றாமை கைங்கிறது போலதான் மனசுல உள்ள பத பதக்கு. இன்னைக்கு சன்னதிக்கு போலயே
இன்னைக்கு ஒரு திருப்பாவையும் சொல்லலையான்னு போது ஒரு ஏக்கம் மனதுல வருது இல்லையா? இந்த ஏக்கத்தை தான் பெருமான் எதிர்பார்க்கிறான். என் கைங்கிறது வர முடியாம அவன் கட்டப்படுறானே இப்ப அந்த குழந்தை. அப்படியே பெருமாள் அந்த ஏக்கத்தை பெருமாள் அங்கே சுவீகரிச்சுக்கிறான், நமக்கோசம் சுவீகரிச்சுக்கிறான் அந்த இடத்துல. அப்பயானது அந்த ஏக்கத்திலே பெருமாள் ஒரு பக்தியை பாக்குற. அந்த பக்தி எப்படி ஏற்படுதுன்னா, ஆஹா இன்னைக்கு தேவாதிரதன் அழகா இருக்காரு, மயிலாப்பூர் சீனிவாசன் அழகா இருக்காரு, தெய்வநாயகன் இப்படி சேவை சாதிப்பாரு, இன்னைக்கு வந்து பெருமாள் திருமொழி ஆச்சு, ராமாவதார சேவை ஆச்சேன்னு மனதானது அப்படி அந்த அவதார ஸ்திதியில போய் நம்ம கொண்டு விடுறது அந்த இடத்துல. அப்ப பெருமாள் நம்மளை நினைச்சுக்கிறான் அந்த இடத்துல, அடாடா இந்த குழந்தை வரணும்னு பார்த்தா வர முடியாம போயிட்டு, அவனுக்கு ஏதோ நிர்பந்தம் போல இருக்கு, பரவாயில்ல இன்னொரு நாள் வந்து என்ன செய்வோம், அப்ப நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு பெருமாள் சங்கல்பிச்சுக்கிறார். அதுதான் பெருமாளுடைய பெருமை இல்லையா? என்னிடத்திலே பிரீதி உண்டாகி, அவனிடத்திலே நாம் பிரீதி உண்டாகி, என்னையே நினைத்து நினைத்து என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அதையே உயர்ந்த பிரயோஜனமாய் இருந்து கொண்டு, என்னிடத்திலே துடிப்புள்ளவனாயும் என்னிடத்திலே நீ வந்து சேருவாய் அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் சாய்கிறார். ஏன்னா பெருமாளுடைய பெருமை நாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த உபன்யாசத்தால பெருமாளை பத்தி சொல்லிட முடியாது. பெருமாள் சொன்ன வஸ்துக்கள் கோடி 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 கோடியா இருக்கு கீதையில, தோண்ட தோண்ட விஷயம் வந்துட்டே இருக்கு அவனுடைய பெருமையை சொல்றதுக்கு. இருந்தாலும் வியாக்கியானத்துல ஒரு லெவல் தான் எழுத முடியும் எல்லாரையும். அதனால இங்க என்ன சொன்னார் இந்த பாசுரத்துலனா, தன்மேன்மையும் தன் பிறப்பில் தளரா தனிநிலையும் பன்மேனி நன்னிடன்பால் பிரியா வன்பர் ஆசைகளும் புன்மேனி விண்ணவரபால் பிரியாததன் பத்திமையும் நன்மேனின் ஆரணந்தான் நரனுக்கு நவீன்றன. நரனான அந்த அந்த இந்திரன் மஞ்சனான அர்ஜுனனுக்கு எம்பெருமான் தன்னை பத்தி சொல்லி தன்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராதித்தால் பலன் என்ன என்று இந்த இதில் பெருமாள் அழகா அற்புதமாக சொல்றார். நம்ம இன்னும் விஷயம் பெருமாளை பத்தி ஒன்னு ஆச்சாரிய கடாட்சம் வேணும் நமக்கு, அந்த கடாட்சம் இருந்தா நமக்கு எல்லாம் சித்திக்கும் சொல்லி உபன்யாசம் முடிக்கிற நடிகன் பவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.